ஷைத்தானிர்ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல் வீற்றிருக்கும் மத்தியஸ்தரவர்களே, நீதி வலுவா நீதி வழங்க காத்திருக்கும் நடுவரவர்களே, என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளமெனும் பள்ளத்திலிருந்து உற்றெடுக்கும் அன்பு நபியின் கனிவான வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆங்கிலேயரை தொட்கடித்த அதிசய கன்னி மாவட்டத்தில் அமைந்த எம் பாடசாலையின் எதிர்கால நிலையான வருங்கால ஜாமியல் அசரை பற்றி உம்முன் சில கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். அல் குர்ஆனின் 20வது அத்தியாயத்தில் 114வது வசனத்தில் அல்லாஹ் கூறியுள்ளான், ரப்பி ஜித்னி இல்மா, என் இறைவனே என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நீர் பிரார்த்தனை செய்வீராக. அல்லாஹ்வே கல்வியின் மகிமை எடுத்து கூறும் போது, அக்கல்வியை வழங்கும் கல்வியல் கூடம் ஜாமியல் அசரில் கல்வி பயிலும் மாணவியாய் பாடசாலையை பற்றி கூறுவதில் ஆனந்தம் அடைவதுடன் வல்லனா என் அல்லாஹுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும், உங்களால் வெற்றியடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றி அடைவாய் எனும் அப்துல் கலாமின் கூற்றுக்கு இணங்க, எம் பாடசாலை உலகறிந்ததாக மாற்ற மாணவர்கள் எம்மால் முடியும் என நம்புகிறேன். பல தசாப்தங்களாக கல்விமான்களை உருவாக்கும் எம் பாடசாலை வருங்காலத்தில் மேலும் பல பல்கலைக்கழக நுழைவாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் பல மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், வழக்கறிஞர்கள், இலங்கையிலே ஏன் உலகிலே மிக சிறந்த எழுத்தாளர்கள் கல்விமான்களை உருவாக்க வேண்டும். கலையகமானது மத்திய கல்லூரியில் இருந்து அது தேசிய கல்லூரியாக மாற வேண்டும். மேலும் எமது பாடசாலையில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள், மாணவர் கழகங்கள் என்பன ஒவ்வொரு வகுப்பறைக்கும் வழங்கப்பட்டு செயன்முறை ரீதியிலும் தர்க்க ரீதியிலும் தீர்க்க ரீதியிலும் மாற்றல் பெற்ற மாணவர்களை உருவாக்கும் கலாசாலையாக எம் பாடசாலை மாற வேண்டும். மதிப்பிற்குரியவர்களே, எமது பாடசாலையில் தற்போது தமிழ் மொழி மூலம் மட்டுமே பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இது மாற்றம் பெற்று சிங்கள மற்றும் ஆங்கில மொழி மூலமும் பாடங்கள் கற்பிக்கப்பட்டு பாடசாலையில் காணப்படாத விஞ்ஞான தொழில்நுட்ப பீடங்கள் ஆரம்பித்து பல்வேறு கல்விமான்களை உருவாக்கும் ஒரு எதிர்கால ஜாமியல் அசரை உருவாக்குவோமாயின் உடத்தளவின்னை நாமமும் பாடசாலையும் பெரும் புகழை ஏந்தும் அல்லவா? எனவே விளையும் பயிரை முளையிலே தெரியும் எனும் பழமொழிக்கிணங்க, தற்போது எம் பாடசாலையில் எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொள்ள முடியும் அல்லவா? எனவே இறுதியாக உம் பொன்னான நேரத்தை எனக்களித்து என் பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு செல்லும் வழியாக அதை ஆக்குகிறான், ஆதாரம் திருமிதி எனும் ஹதீசிற்கிணங்க, நாமும் கற்று அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று நம் பாடசாலை வளர்ச்சியில் பங்கேற்போமாக எனக் கூறி விடை பெறுகிறேன். வஸ்ஸலாம்.